எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பக்கிட்ட தமிழ் சேனல் வெளியே பேசுகிறேன். இன்றைக்கி இன்னொரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எக்ஸ்பல்ஸ் பார்க்க போகிறேன். எக்ஸ்பல்ஸ்ன்றது 4V தான். ஆனால் இந்த வண்டிக்கு இல்லை, எல்லா வண்டிக்கும் இந்த சேம் தான். ஒரு டிஸ்கில் வந்து ஆயில் லீக் ஆகுது, இந்த மாஸ்டர் சென்டர்லேருந்து ஆயில் லீக் ஆகுது, டிஸ்க்கு எஃபிட்டே இல்லை, பிடிக்கும் போது அப்படியே கல் மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சிம்பிளான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ நாங்கள் பார்த்துருப்பேன். உங்கள் வண்டியில் டிஸ்க்கு பிரச்சனை வந்தாவே இதை வண்டி பண்ணுங்கள், வேறு எந்த விஷயம் பண்ண தேவை. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ கொடுக்கலாம். ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு எக்ஸ்பல்ஸ் 4V தான். இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் பார்த்தாவே டிஸ்க்கு பிரச்சனை தான். இதில் டிஸ்க்குனாவே டிஸ்க்கு பண்ணாவே ஒரு மாதிரி நாய்ஸ் வருது, ப்ளஸ் டிஸ்க்கு எஃபெக்டே இல்லை. இங்கே பாருங்கள், இது மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னாவே இந்த சவுண்டு வரும், ப்ளஸ் அப்படி பிடிக்கும் போது டக்குன்னு டிஸ்க்கு நிற்கணும். இது சுத்தமாக நிற்கவே முடியுது, அப்படியே பிடிச்சா அப்படி கல் மாரி இருக்கும், இதுமாரி ரப்பர் மாரியே இருக்கும். இதுக்கு இப்போ நம்ம கம்பெனியில் விசாரித்தா இது வந்து மாச சின்ரே செட்டாக தான் மாற்றணும். இது 2000 கிட்ட வரும். இதுக்குன்னு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இது இந்த வண்டிக்கு இல்லை, இது எல்லா வண்டிக்கும் சேம் தான். இது எல்லா வண்டிக்கும் சேம் தான், ஓகேங்களா? இதில் வந்து இப்போ அந்த பிஸ்டன் ஓரிங் மாற்றினாவே இந்த ஃபால்ட் அரெஸ்ட் ஆகிடும். இதுக்கு தேவையில்லாமல் 2000 செலவு பண்ண தேவை. இப்போ எக்ஸ்பல்ஸ் வண்டி இருக்குங்க, இல்லை அப்பாச்சி, பல்சர், எந்த வண்டி இருந்தாலும் இந்தமாதிரி பிரச்சனைக்கு நான் பண்ணுற விஷயத்தை பாருங்கள், நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இப்போ நான் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். முதல் இந்த லிவரை கட்டணும். இது ஃபஸ்ட்டு இந்த 10 நெட்டை கட்டணும். நிக்கல் கார்டு இருக்கிறதால கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஆனால் ஈஸியாக கட்டிடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அதில் ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. இப்போ நிக்கல் கட்டு கட்டிச்சு. இப்போ இந்த லிவர் கட்டினாவே அப்படி சேர்த்து ஏற்றலாம். இல்லை இருக்கு பாருங்க, இங்கே ஆயில் லீக் ஆகினாலும் நம்ம இந்த கம்ப்ளைண்ட் தான், ஓகேங்களா? இதை தான் பண்ணணும் நம்ம. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஓகேங்களா? ரப்பர் வந்து வேறு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பின்னு மாரி இருக்கு, ரப்பர் எடுத்து அந்த பின்னு மாரி இருக்கும். அந்த பின்னை வந்து உள்ளே லாக் இருக்குது, அந்த லாக்கை வெளில எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பின்னு வெளில எடுக்கணும். ஓகே, இந்த பிஸ்டன் இப்படி தான் எடுக்கணும். பார்த்தீங்கன்னாவே உள்ள நம்ம க்ளீன் பண்ணி வேறு ஒரு பிஸ்டனை போட்டு மட்டும் வந்து நாய்ஸ் அரெஸ்ட் ஆகிடும். இதை கரெக்டாக நான் மாட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த பிஸ்டனு, இங்கே பாருங்கள் தெரிஞ்சிருக்கு, எதுங்க இந்த டிஸ்க்கு ஒர்க் ஆகுனா ஒரு 70% ஒர்க் ஆகுது, 30% ஒர்க் ஆகும். அப்படி பிடிச்சாவே அந்த கரகரன்னு இருக்கும், பிடிக்கும். ஆனால் அந்த எஃபெக்டாக இருக்காது, டக்குன்னு பிடிக்காது, ரொம்ப அழுத்தம் வேண்டியது இருக்கும். அந்த எஃபெக்டே இருக்காது வண்டியில், ஓகே. அதனால தான் இந்த ஃபுல்லாக இடமே தேஞ்சிருக்குது. இப்போ இது வண்டி நம்ம தனியாக மாட்ட போகிறோம். இப்போ இது ஒரு புது மாடலாக இருக்குது, ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதே மாடலில் நம்ம எப்படி மாட்ட போகிறோன்னு பாருங்கள். உங்கள் வண்டியில் இதே ஒரு பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை வண்டி மாற்றுங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஃபஸ்ட்டு மாஸ்டர் சிலிண்டரே மாற்றினா செட்டாக 2000 வரும், ஓகேங்களா? இது வாங்கிட்டு நான் எவ்வளோ ரேட்டுன்னு காமிக்கிறேன். இது அதர் பிராண்டு போடலாமா, இல்லை கம்பெனி தான் போடலாமான்ட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாஸ்டர் சிலிண்டர் ரேட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக 375 ரூபா தான், ஓகேங்களா? இப்போ செட்டாக மாற்றினா கண்டிப்பாக 2000 வந்துடும். இது ஒண்டி மாத்திரம் போகலாம், இது ஹோண்டா கம்பெனியில் போகலாம், ஓகேங்களா? நீங்கள் பார்த்துங்க, பார்ட் நம்பர் வேணா பார்ட் நம்பர் பார்த்துங்க, 350 தான். இதில் அப்படியே செட்டு அப்படியே மொத்தமாக வந்துடும் நம்மளுக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்கள், இதுவே பாருங்கள். அந்த ஸ்ப்ரிங்கு, இந்த ரப்பர் கட்டையில் ரப்பர் பிஸ்டன் காமிக்கிறாரு. ஓகே, இந்த பிஸ்டன் பார்த்தீங்களா, சேம் அதேமாரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி பார்த்தீங்கன்னாவே இதே சேம் தான் இருக்கும், ஆனால் அது செட் ஆகுது, ஓகேங்களா? அதனால் ஹோண்டாதே வாங்கி போடுங்க. அப்பாச்சி சேம் அப்படியே ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அது செட் ஆகாது, ஓகேங்களா? நிறைய பேர் அப்பாச்சி வாங்கி போட்டு செட் ஆகும், திருப்பி ரிட்டர்ன் ஏன்னா ரிட்டர்னும் வாங்க முடியாது, ஒரு அடி பிடிச்சாது. இது ஓண்டாதே போடுங்க, ஓகே. இது நம்ம டைரெக்டாக திருப்பி வர வேண்டியதான், ஓகேங்களா? இந்தமாரி உள்ள இருக்கும்போது மிஷின் கரெக்டாக இருக்கும். நீங்கள் போட்டு அழுத்தும் போதே அந்த ஃப்ரீனஸ் தெரியும் உங்களுக்கு, ஓகேங்களா? அது இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அது அழுத்தும் போது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தெரியாமல் மாட்டலாம்னு அர்த்தம், அதனால் கரெக்டாக. அதேமாதிரி லாக் போடும்போது கரெக்டாக வச்சு மாட்டலாம். இந்த லாக் போடுறது கொஞ்சம் தான் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ஈஸியாக உட்கார வச்சிடலாம்.
அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ரூல்ஸ் நீங்கள் வச்சிங்க. ஓகேங்களா? ஓகே, ஓகே சார். லாக் பண்ணிட்டு இது கரெக்டாக உட்காந்துருக்கேன்ட்டு உங்கள் ஸ்டார் வச்சு மைனஸ் வச்சு லைட்டாக செக் பண்ணிடுவேன். அவருக்கும் அப்படியே இந்த ரப்பர், இந்த ரப்பர் கட்டும் போது கண்டிப்பாக கட் ஆகிடும். இந்த புது ரப்பர் அப்படியே வந்துடும், அதுலேயே அப்படியே போட வேண்டியதான். இது எல்லா வண்டிகளும் சேர்ந்து தாங்க, இந்த ஒரு வீடியோ போகிறோம் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். இது மூணு கம்ப்ளைண்ட்டுக்காக இந்த ப்ராப்ளம். ஓகேங்களா? ஒன்று ஆயில் லீக்கு, இல்லை டிஸ்க் பிடிக்கும்போது லீவர் டக்குன்னு உள்ளே போகிறது, டிஸ்க் பிடிக்கும்போது கல் மாரி இருக்குது. இந்த மூணு கம்ப்ளைண்ட்டு வந்தாவே இதை மாத்திராமல் போகிறோம். ஒரு $350 செலவு ஈஸியாகிடும். மாற்றத்தை கரெக்டாக காமிக்கிறோம் உங்களுக்கு, கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். இது மாற்றத்தை செஞ்சு பண்ணால் நான் ஒரு 10 நிமிஷம் காலவர் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், 60 ரூபா ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக பண்ணி பண்ணாவே பிரச்சனை வராது. இந்த லீவர் அதேமாதிரி மாட்டிட்டு இந்த எஜ்ஜு அதில் போயிட்டுக்கிற மாதிரி இருக்கும். நிக்கல் கார்டன் மாட்டிட்டு இந்த லிவர் ஷேக் பண்ணும்போது சவுண்டு பார்த்தீங்கன்னா டிக் டிக்னு, அந்த நாய்ஸ் இருந்தால் தான் ஓகே நல்லாயிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் டிஸ்க் வச்ச எல்லா வண்டிலையும் செக் பண்ணி பாருங்களேன், அந்த டிக் டிக்னு சவுண்ட் இருக்கணும். சரிங்களா? வச்சா கூட அந்த நாய்ஸ் வராது. இப்போ உங்களுக்கு அப்படி எவ்வளோ பக்கா இருக்கு பாருங்கள், இப்போ அப்படி இருக்கணும். இது அப்படி எழுத்துனா தான் உங்களுக்கு டக்கன் டிஸ்க்கு எஃபெக்ட் பக்கம் இருக்கும். உங்களுக்கு இது பிச்சர் எழுத்துனா இந்த கரகரன்னு சவுண்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஓவர் டைட் பண்ணாதீங்க, ஏன்னா ஒரு ஒரு போல்டுக்கு டக்குன்னு உடச்சிக்கலாம், அதனால லிமிட்டாக டைட் பண்ணுங்கள். ஓவர் டைட் பண்ணாவே இந்த லிவரும் டைட் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் மீடியம் டைட் தான் பண்ணணும், ரொம்ப டைட்லாம் பிச்சு எழுக்கக்கூடாது. இப்போ இப்படி பக்கா இருக்கு, அழுத்தினா கூட அந்த நாய்ஸ் வராது. நான் அழுத்துறேன், அந்த சவுண்ட் வந்தால் பார்த்தீங்களா வராது. இதேமாதிரி கீழே நாங்கள் போன மாதிரி நெட்டை போட வந்தோம். கம்பல்சரி எப்படி கட்டணுமோ அப்படியே மாட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகேங்களா? ஓகேங்க, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைகள் குறைகள் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஒரு டிஸ்க்கு எஃபெக்ட் இல்லை, இந்தமாதிரி லீக் ஆகுது, பிடிக்கும்போது அப்படி கல் மாரி இருக்குது அப்படின்னு விஷயத்துக்கு நீங்கள் ரொம்பலாம் செலவு பண்ண தேவையில்ல. இந்த மாஸ்டர் சென்டர்லாம் மாற்றாவில்ல, அதுக்காக நீங்கள் இந்த பிஸ்டன் உள்ள ரிங்ஸ் அதை வச்சு பிஸ்டன் ரிங்ஸ் சென்டர் பாருங்கள். நம்ம போர் பண்ணி பண்ணி பிஸ்டன் ரிங்ஸ் வர்ற மாதிரி இருக்குது. உள்ள பிஸ்டன் அந்த ஓரிங் ஸ்ப்ரிங்கு அதை மாத்திராவே கண்டிப்பாக வண்டி பக்காவாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. இதை நீங்கள் கரெக்டான ரூல்ஸை வச்சு நீங்கள் வீட்லேயே பண்ணலாம். வீட்லேயே பண்ணாவே எல்லா இது வேலையுமே ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணே இருங்க, கண்டிப்பாக எல்லா வழியும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெருக்கல் குறைகள்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். மதியானம் போட்ட ஒரு வீடியோக்கும் சூப்பர், எல்லோரும் நிறைய பார்த்துருக்கீங்க, நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கேன், ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். அதேமாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது ஈஸியாக சிம்பிளாக பண்ணுங்கள், கரெக்டான ரூல்ஸ் வச்சு பண்ணுங்கள், எல்லா விஷயமும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் நம்ம வீடியோ எல்லாமே என்ன வந்து பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். அங்கே சீர் நல்ல வீடியோ பார்ப்போம். ரைட்.